வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ரஞ்சித். நான் அருண் பாண்டியன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்தறிப்பூண்டியில் அரசு ஊழியர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 தேதி நடைபெற இருக்கிறது. தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருத்தறிப்பூண்டியில் அரசு ஊழியர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடந்தது. இதில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள காவல்துறையினர், ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தங்களது வாக்கை தபாலில் செலுத்தினர். மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக தமிழக அரசு அறிவித்த 8,000 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. மீன்பிடி தடைக்காலத்தில் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரையிலான கிழக்கு கடற்கரை பகுதியில் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இதனால் நாகை மாவட்டத்தில் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. எனவே தமிழக அரசு அறிவித்த மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 8,000 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 350 மேற்பட்ட விசை படகுகள் கரையிலேயே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 கீழ் தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டும் மீன்வளத்தை பாதுகாக்கும் நோக்குடனும் மீன்பிடி தடைக்காலம் ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ஏப்ரல் 15 முதல் 61 நாட்களுக்கு கிழக்கு கடற்பகுதிகளில் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தடை விதிக்கப்படும். நடப்பாண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த தடை காரணமாக 10,000 மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தங்கள் விசை படகுகளை பழுது பார்த்தல், வர்ணம் பூசுதல் உள்பட பராமரிப்பு பணிகளை இந்த நாட்களில் மீனவர்கள் மேற்கொள்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு பேருந்து நிலையத்தில் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிருக்கு போராடிய நபருக்கு முதலுதவி அளித்து காப்பாற்றிய உதவி ஆய்வாளரை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர். தாராபுரம் அரசு பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக நுழைவு வாயிலில் காத்திருந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நெஞ்சுவலி காரணமாக மயங்கி கீழே விழுந்தார். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் கோபால் உடனடியாக முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் முதலுதவி அளித்து உயிரை காப்பாற்றிய காவல் உதவி ஆய்வாளருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் காவலர் முதலுதவி அளித்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே குடிநீரின்றி தவித்த கிராம மக்களுக்கு நவீன முறையில் ஏடிஎம் கார்டு மற்றும் கூகுள் பே ஸ்கேன் மூலம் குடிநீர் விநியோக மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. தச்சூர் கிராமத்தில் சுமார் 1,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இப்பகுதிகளில் சில ஆண்டுகளாக குடிநீர் பற்றாக்குறை காரணமாக பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தனியார் தொண்டு நிறுவனம் தாமாக முன்வந்து சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வாட்டர் பிளான்ட்டை தச்சூர் கிராமத்தில் நிறுவியிருக்கிறது. தண்ணீர் பிடிக்க பிரத்யேக ஏடிஎம் கார்டு ஒன்று தயாரித்து அதற்கு ரீசார்ஜ் செய்து ஏடிஎம் மிஷினில் பணம் எடுப்பது போன்று தண்ணீரை பெற்றுச் செல்கிறார்கள். கூகுள் பே ஸ்கேன் செய்தும் குடிநீரை பெற்றுச் செல்லும் வசதி இருக்கிறது. 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் 5 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னை மேலம் அடித்து வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து வேட்பாளர்கள் டீ கடைகள், தொழிற்சாலைகள் மற்றும் கலைஞர்கள் என பலதரப்பு மக்களோடு இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில், ஊட்டுவாழ் மடம், கருப்புக்கோட்டை பகுதிகளில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னை மேலம் அடித்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு. தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வேடமணிந்த முதியவர் ஒருவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் வருகிற 19 தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அனைத்து கட்சியினரும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கூலக்கடை பஜார் பகுதியில் தொடங்கி அரிப்பக்கார தெரு, மலைகான் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போல வேடமணிந்த முதியவர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஆதரவு திரட்டினார்.
கோவை மருதமலை படிக்கட்டு பாதையில் முகாமிட்ட காட்டு யானை கூட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் பெரும் பீதியடைந்தனர். சுற்றறிக்கும் வெயிலின் தாக்கத்தால் வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவி வரும் நிலையில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி 14 யானைகள் கொண்ட கூட்டம் மருதமலை படிக்கட்டு பாதையில் முகாமிட்டுள்ளனர். இதனால் அப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ள நிலையில் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாடு செல்வதற்காக ஹெலிகாப்டரில் நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு வருகை புரிந்தார். அங்கிருந்து அவர் வயநாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். முன்னதாக கூடலூரில் தயார் நிலையில் இருந்த தேர்தல் பறக்கும் படையினர் ராகுல்காந்தி வந்த ஹெலிகாப்டரில் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 10 நிமிடங்கள் வரை இந்த சோதனை நீடித்தது. பின்னர் பறக்கும்படை அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய கிரிவல பாதையில் 14 கிலோமீட்டர் தூரம் பரத கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆடியது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கிரிவல பாதை முழுக்க சிவமுத்திரை, பார்வதி முத்திரை, கணேச முத்திரை, முருகர் முத்திரை என 32 ஆடல் முத்திரைகளை பயன்படுத்தி நர்த்தனன் குழுவினர் கிரிவலம் வந்தனர். உலக நன்மைக்காகவும் பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தை வளர்க்கும் வகையிலும் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டதாக பரத கலைஞர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அருகே உள்ள பள்ளப்பச்சேரி கிராமத்தில் விதைகளை பாதுகாக்க வலியுறுத்தும் பொன் ஏற்பூட்டும் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இந்த கிராமத்தில் பல நூறு ஆண்டுகளாக சித்திரை பிறப்பை முன்னிட்டு பொன் ஏறுபூட்டும் திருவிழா நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கிராம விவசாயிகள் ஒன்று கூடி பொன் ஏறுபிடித்து விவசாய நிலங்களை உழவு செய்து கொண்டாடினர். முன்னதாக பள்ளப்பச்சேரி கிராமத்திலிருந்து அபிராமத்தில் உள்ள முக்கிய நகர் வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் பொன் ஏர் கலப்பையை தோளில் சுமந்தவாறு மேளதாளங்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உடையநாதபுரம் சென்றடைந்தனர். பின்னர் அங்குள்ள ஐயனார் கோவில் முன்பு காளை மாடுகளை ஏறுபூட்டி நெல் விதை பணிகளை மேற்கொண்டு உற்சாகம் அடைந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள 18 கருப்பசாமி கோவில் பிடிக்காசு திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரம்மசக்திபுரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு பிடிக்காசு திருவிழா நடைபெறும். அதன்படி 9ஆம் ஆண்டு பிடிக்காசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கருப்பசாமிக்கு பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு உரிமை மேளத்துடன் வான வேடிக்கையோடு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கோவில் நிர்வாகியும் அருள்வாக்கு சித்தருமான தியாகராஜ சுவாமிகள் பக்தர்களுக்கு பிடிக்காசுகளை வழங்கி அருள்வாக்கு கூறினர். முன்னதாக கத்தி மேல் நடத்தல், கழுகு மரம் ஏறுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டப் பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. கடந்த 2 தினங்களாக ராமநாதபுரத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் ராமநாதபுரம், பேராவூர், தேவிப்பட்டினம், சிங்கடைந்தல், புறக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்வான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள
கவரையப்பட்டி கிராமத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி கிராம மக்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கவரையப்பட்டி கிராமத்தில் மா, தென்னை, புளி அதிகளவு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இக்கிராமத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விவசாயம் செழிக்க வேண்டி முத்தாலம்மன் கோவில் முன்பு கிராம மக்கள் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை பிறப்பை முன்னிட்டு கிராம பெண்கள் ஒன்று கூடி கோவில் முன்பு உள்ள மந்தையில் பொங்கல் வைத்தனர். பின்னர் சுவாமிக்கு படையலிட்டு குடும்பத்துடன் வழிபட்டனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதாச்சலம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்து புதுக்கோப்பம் சாலையோரம் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று மூன்றாம் கால பூஜை தொடங்கி கடம் புறப்படுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் மேளதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் கோவிலின் விமான கலசத்திற்கு ஊற்றி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. கோவிலை சுற்றியிருந்த திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷமிட்டு வழிபாடு செய்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள ஜெகநாத பெருமாள் கோவில் வருடாபிஷேக வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. செண்பகராமநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஜெகநாத பெருமாள் கோவிலில் யாகசாலை பூஜைகளுடன் வருடாபிஷேக வைபவம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து இன்று காலை யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் எடுத்துச் சென்று கோவிலின் கோபுர கலசத்திற்கு ஊற்றி வருடாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜெகநாத பெருமாள் செண்பகவள்ளி தாயாருக்கு பால் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி பஞ்சபோக கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. தரங்கபாடி அருகே திருக்கடையூரில் தருமபுர மாதினத்திற்கு சொந்தமான அபிராமி உடனாகி அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் 14 நாட்கள் சித்திரை திருவிழா நடைபெறுவது வாடிக்கை. அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவையொட்டி பஞ்சமுக கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர், அமிர்தகடேஸ்வரர், அபிராமி அம்மன், முருகன், சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிபரமருகில் எழுந்தருளினர். கொடியேற்ற நிகழ்வில் கட்டளை தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 16 தேதி அமிர்தகடேஸ்வரர் சுவாமிக்கு திருக்கல்யாணமும், 21 தேதி தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள சாரங்கபாணி கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் சாரங்கபாணி கோவிலில் சித்திரை திருவிழா 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி பெருமாள் தாயாருடன் கொடிமரம் அருகே சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் வாசிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற 23 தேதி நடைபெற உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் இறையமங்கலம் ஆதிபராசக்தி அம்மன் ஆலய தீவிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 11 ஆண்டு தீவிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் கணபதி பூஜை, காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து தினமும் பூக்கரம் கிராமத்து எல்லைகளை சுற்றி வந்த நிலையில் காப்பு கட்டிய பக்தர்கள் பால் குடம் எடுத்து கிராம வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். மேலும் கிராமிய வீர விளையாட்டுகளான சிலம்பம் சுற்றுதல், தீப்பந்தம் சுற்றுதல், புலிகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். நாம்
நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்தி மாரியம்மன் பூக்குண்டம் திருவிழாவையொட்டி காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். குன்னூர் தந்தி மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த திரளான பக்தர்கள் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் கை குழந்தைகளை சுமந்தபடி பக்தர்கள் பூக்குழி இறங்கியது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கலித்தீர்த்த ஐயனர் ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தங்க குதிரை எடுக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. ஆயக்காரன்புலம் கிராமத்தில் எழுந்தடையிருக்கும் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் நடைபெற்ற விழாவின் முக்கிய நிகழ்வாக செல்லியவன் ஆலயத்திலிருந்து தங்க குதிரை வாகனம் புறப்பட்டு வந்தது. வழிநெடுகிலும் தப்பாட்டம், ரதக்காவடி, கேரள செண்டை மேளம் முழங்க, பெண்களின் கோலாட்டம் உள்ளிட்டவைகளோடு முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள அனுமன் ஆலயத்தில் 32ஆம் ஆண்டு லட்சு தீப திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மரக்காணம் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள சாந்தஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் சித்திரை மாத துவக்க நிகழ்வாக லட்சு தீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 32ஆம் ஆண்டு லட்சு தீப திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காலை ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு மற்றும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மாலை 6 மணியளவில் பொதுமக்கள் தீப திருவிழாவில் கலந்து கொண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்களை ஏற்றி மனமுருக வழிபாடு செய்தனர். சென்னை யாவடி அருகே நகைக்கடைக்குள் புகுந்த கொள்ளை கும்பல் 1.5 கோடி மதிப்பிலான தங்க நகைகளை துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை யாவடி முத்தா புதுப்பேட்டை எல்லையவன் நகரைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் கடந்த 4 ஆண்டுகளாக தனது வீட்டின் கீழ்தளத்தில் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் நகைக்கடை மற்றும் அடகுக்கடை நடத்தி வருகிறார். இன்று நண்பகல் 12 மணி அளவில் பிரகாஷ் கடையில் தனியாக இருந்தபோது மாருதி ஸ்விஃப்ட் காரில் கை துப்பாக்கியுடன் வந்த 5 மர்மநபர்கள் நகை கடைக்குள் புகுந்து ஷட்டரை அடைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நகைக்கடை உரிமையாளர் பிரகாஷை தாக்கிய அந்த கும்பல் அவரது கையை கட்டி போட்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிவிட்டு தப்பிச் சென்றனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்பட பேனரை கிழித்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சீர்காழி அருகே உள்ள பண்டாரவாடை கிராமத்தில் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது புகைப்படத்துடன் கூடிய பேனர் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டது. இந்த பேனரை மர்மநபர்கள் சிலர் கிழித்துள்ளனர். இதனை அறிந்து ஆத்திரமடைந்த விசிக மற்றும் கிராம மக்கள் பேனரை கிழித்த நபர்களை கைது செய்யக்கோரி வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவத்தில் 5 பேரை கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிதம்பரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைக்கப்படாததை கண்டித்து தீத்தாம்பாளையம் கிராம மக்கள் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி கருப்புக்கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை அருகில் தீத்தாம்பாளையம் கிராமம் அமைந்திருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருவதால் தீத்தாம்பாளையம் கிராமத்திலிருந்து முட்லூர் கிராமத்திற்கு 5 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை தவிர்க்க சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கருப்புக்கொடி ஏந்தியும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் சுவரொட்டிகளை ஒட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
காரைக்காலிலிருந்து நாகைக்கு சரக்கு வேனில் அண்டர்சேஸில் அட்டைப்பெட்டிகளை அடுக்கி நூதன முறையில் கடத்தும் என்று 1263 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் உத்தரவின் பேரில் மது கடத்தலை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வந்தனர். அந்த வகையில் நாகூர் கிழக்கு கடற்கரை சாலையில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரைக்காலிலிருந்து நாகையை நோக்கி வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். இந்த சோதனையில் வாகனத்தின் அண்டர்சேஸில் ஏராளமான அட்டைப்பெட்டிகளை அடுக்கி வைத்து மதுபானங்களை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுபான கடத்தலில் ஈடுபட்ட விழுந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மணிவாசகனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1263 மது பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வேனை பறிமுதல் செய்தனர். இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளோடு. வணக்கம். வணக்கம்.